வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். உலகம் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம். மாணவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள்தான் உண்மையான தூதர்கள். பிரதமர் மோடி பாராட்டு. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் தூதரக அதிகாரிகள் துன்புறுத்தல் பிரச்சினைக்கு பரஸ்பர தீர்வு. இரு நாடுகளும் ஒப்புதல். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொருளியல் தேர்வு ஏப்ரல் 25 தேதி நடைபெறும். மத்திய அரசு அறிவிப்பு. வரி செலுத்துவோர் வசதிக்காக வங்கிகள் இன்று இரவு 8 வரை செயல்படும். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. விரிவான செய்திகள். மனோதிடம் மற்றும் பணித்திறன் ஆகியவை எந்த ஒரு நாட்டுக்கும் மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2018 என்னும் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் புதுதில்லியிலிருந்து மாணவர்களிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் இதனை குறிப்பிட்டார். கண்டுபிடிப்புகள் நாட்டின் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று கூறிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் பற்றி உலகம் முழுவதும் தற்போது பேசப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் மாற்றத்தை கொண்டுவர முடிவு செய்துவிட்டால் அனைத்தும் சாத்தியம்தான் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கனவு காணுங்கள், அது நிறைவேற பாடுபடுங்கள் என்று கூறிய பிரதமர், இளைஞர்கள் நாட்டின் நலன் பற்றி சிந்திப்பது மிக உயரிய எண்ணம் என்றும் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயனுள்ள வகையில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது பற்றியும் கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். சென்ற ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 60 கண்டுபிடிப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். जब आप समस्या को समझेंगे, कुछ सवाल करेंगे, नए आइडिया सामने रखेंगे और फिर उन आइडियाज को अमल में लाने के लिए भरसक प्रयास करेंगे। வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நம் நாட்டின் உண்மையான தூதுவர்கள் என்றும், பிற நாடுகளுடனான நம் நாட்டு உறவுக்கு வலிமை சேர்த்து வருகிறார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கென்யா தலைநகர் நைரோபியில் உள்ள ஸ்ரீ கட்சி லேவா பட்டேல் சமாஜ் அமைப்பின் வெள்ளி விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்காக இந்தியர்கள் 100 மேலாக பங்காற்றி வருவதாகவும், குறிப்பாக கென்யாவின் சுதந்திரப் போராட்டத்தில் இந்தியர்கள் பலர் அரும்பணியாற்றியதாகவும் தெரிவித்தார். கடந்த 2001 ஆண்டு கட்ச் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்பகுதியின் மறுகட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளில் கட்சி சமுதாயத்தினரின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். ஹவே தோ பிரவாசி பாரதிய திவஸ் நோ ஆயோஜன் நியமித ரீதே தர் பே வர்ஷே வைகல்பிக வர்ஷே கர்மமாய் આવી રહ્યું છે. સાથે સાથે રીજનલ પ્રવાસી ભારતીય દિવસ પણ ઉજવાય છે. हमारी सरकार ना बीतेला 4 में भारत ने बदलाई गयेली सोच अने बदलाई गयेला एप्रोच नो आ जीतू जागतू उदाहरण छे. தூதர்கள் மற்றும் தூதரகங்களில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் துன்புறுத்தப்படுவது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் சம்மதித்துள்ளன. இரு நாடுகளிலும் உள்ள தூதரக அதிகாரிகள் கடந்த 3 காலமாக துன்புறுத்தப்படும் நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகங்கள் வெளியிட்ட அறிக்கையில், தூதர்கள் மற்றும் தூதரக வளாகங்களில் கடந்த 1992 ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட நடத்தை விதிமுறைகளை இரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தூதரக அதிகாரிகள் துன்புறுத்தல் குறித்த பிரச்சினைக்கு பரஸ்பர முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஈராக் நாட்டின் முசூல் நகரிலிருந்து 2014 ஆண்டு பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 39 இந்தியர்களின் உடல்களை கொண்டு வருவதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் நாளை அங்கு புறப்பட்டு செல்கிறார். இந்திய விமானப்படை விமானம் மூலம் முசூல் நகரிலிருந்து இந்தியர்களின் உடல்கள் கொண்டுவரப்படுகின்றன.
இந்த 39 பேரும் கொல்லப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொருளியல் தேர்வு அடுத்த மாதம் 25 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இத்தகவலை தெரிவித்த சிபிஎஸ்இ செயலாளர் அனில் ஸ்வரூப் 10 வகுப்பு கணித பாடத்திற்கு மறுதேர்வு நடத்துவது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அடுத்த 15 நாட்களில் அது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். 10 வகுப்பு கணித பாட வினாத்தால் வெளியானது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணையில் தில்லி மற்றும் ஹரியானா மாநிலங்களில் மட்டுமே வினாத்தால் வெளியானதாகவும் எனவே மறுதேர்வு இந்த இரு மாநிலங்களில் மட்டுமே தேவைப்பட்டால் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விரிவான விசாரணைக்கு பின்னர் தேர்வு தேதி ஜூலை மாதத்தில் வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வினாத்தால் வெளியானது தொடர்பான விசாரணை உரிய முறையில் நடத்தப்பட்டு வருவதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அனில் ஸ்வரூப் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு 4 பேர் கொண்ட குழுவை பிஜேபி இன்று அனுப்பவுள்ளது. ராமநவமி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து இந்த மாநிலத்தின் தெற்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து பிஜேபி துணைத் தலைவர் ஓம் மாத்தூர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவை பிஜேபி தலைவர் அமித்ஷா நியமித்துள்ளார். இக்குழுவினர் அம்மாநிலத்திற்கு சென்று நிலைமை குறித்து விசாரித்து கட்சித் தலைவருக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு வங்க மாநிலத்தில் வன்முறை பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தடை உத்தரவு தொடர்ந்து நீடிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் RSS மற்றும் பிஜேபி தொண்டர்கள் பல்வேறு சம்பவங்களில் கொல்லப்பட்டது குறித்து பிஜேபி தலைவர் அமித்ஷா கவலை தெரிவித்துள்ளார். 2 பயணமாக கர்நாடக மாநிலத்திற்கு சென்ற அவர் மைசூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கர்நாடக மாநிலத்தில் மக்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்த அவர் இம்மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் வரும் 3 தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை பாண்டிக்கோவில் அம்மா திடலில் 120 ஜோடிகளுக்கான திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி கடந்த 2 வாரங்களாக நாடாளுமன்றத்தை அஇஅதிமுக உறுப்பினர்கள் முடக்கியுள்ளதாக கூறினார். மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தரவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை முதலமைச்சர் மறுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் காவிரி விவகாரத்தில் தமிழக அரசின் எதிர்ப்பை பதிவு செய்யவும் தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையிலும் அஇஅதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறினார். தமிழகத்தினுடைய பொதுமக்களுடைய உணர்வுகளை மற்றும் விவசாயிகளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற விதமாக வருகிற திங்கட்கிழமை 2 தேதி காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் அறவழியிலே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். இதற்கிடையே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடு நிறைவடைந்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசின் சார்பில் இன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னார் திருக்கல்யாண உற்சவம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்று வட்டார மாவட்ட மக்களும் இவ்விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கிடையே புனித வெள்ளியை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நேற்றிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டதை குறிக்கும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் வரி செலுத்துவோர் வசதிக்காக அனைத்து வங்கிகளும் ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களும் இன்று இரவு 8 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டின் இறுதி நாள் என்பதால் மின்னணு மூலமான பண பரிவர்த்தனைகளை நள்ளிரவு வரை மேற்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. RTGS, நெஃப்ட் உள்ளிட்ட முறைகளில் பண பரிவர்த்தனையும் வழக்கமான வர்த்தக நேரத்தை விடவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கணக்கு நிறைவு காரணமாக வரும் திங்கட்கிழமை வங்கிகள் விடுமுறை என்றாலும் ரிசர்வ் வங்கி அன்றைய தினம் செயல்படும் என்றும் RTGS நெஃப்ட் பரிவர்த்தனைகளை திங்கட்கிழமை செய்ய முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆதரவு அளித்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் அளித்த பேட்டியில் ஐநா உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் வடகொரியாவுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கை இது என்றும் தெரிவித்தார். சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து வடகொரியா மீது பொருளாதார தடைக்கு அனுமதி அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் விரைவில் திரும்ப அழைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஒஹியோவில் இதுபற்றி உரையாற்றிய அவர், சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள IS அமைப்பை வீழ்த்த அமெரிக்கா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாகவும் அதனால் IS அமைப்பினர் கைப்பற்றிய இடங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறினார். மேற்காசிய போரின் காரணமாக மிக அதிக அளவு தொகை அமெரிக்காவிற்கு செலவானதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். மூன்று நாடுகள் 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இன்று இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. மும்பையில் நடைபெறும் இந்த போட்டி காலை 10 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டித் தொடரில் இந்தியா முதல் 3 ஆட்டங்களில் தோல்வியடைந்து வெளியேறியது. She pummeled the English bowlers, and when she wasn't attacking, Alyssa Healy was. தொடர்வது பத்திரிகை செய்திகள். சென்னையில் 700 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் மாநில இளையோர் தடகள போட்டி நாளை தொடங்குகிறது. தினத்தந்தி. மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 62 அதிகரிப்பு, முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவிப்பு. தினமணி. துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி முகாமில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்க சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் அழைப்பு. தினமலர். தியேட்டர் கட்டணம் குறைப்பு, கேளிக்கை வரி ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் வரும் 4ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி. தினகரன். சென்னை கடற்கரை கொருக்குப்பேட்டை இடையே பராமரிப்பு பணி காரணமாக இன்றும் நாளையும் மின்சார ரயில் சேவையில் மாற்றம், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தீக்கதர். சென்னை புத்தக சங்கமம் பெரியார் திடலில் வரும் April 20 தொடங்குகிறது. 50% வரை தள்ளுபடி. த ஹிந்து, தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகம் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம், மாணவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள்தான் உண்மையான தூதர்கள், பிரதமர் மோடி பாராட்டு. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் தூதரக அதிகாரிகள் துன்புறுத்தல் பிரச்சினைக்கு பரஸ்பர தீர்வு, இரு நாடுகளும் ஒப்புதல். CBSE 12ஆம் வகுப்பு பொருளியல் தேர்வு April 25 நடைபெறும், மத்திய அரசு அறிவிப்பு. வரி செலுத்துவோர் வசதிக்காக வங்கிகள் இன்று இரவு 8 மணி வரை செயல்படும், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.